தேவி பிரசாத் சட்டோபாத்யா அவர்களின் இந்திய தத்துவ இயலில் நிலைத்திருப்பனவும் மலிந்தனமும். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அத்வைத வேதாந்தம் சூன்யவாதத்திற்கும் விஞ்ஞானவாதத்திற்கும் அடிப்படையில் வேறுபாடற்ற ஒற்றுமை உண்டு என்றும், அதன் விளைவாக உபநிஷத்துக்களில் உள்ள கருத்து முதல்வாதத்திற்கும் இந்த இணைப்பின் சாரமான முடிவுக்கும் உள்ள வேறுபாடு மிகவும் சிறியது, சிறப்பொன்றும் இல்லாதது என்றும் உறுதியாகச் சொன்னதுடன், மகாயானிகளுக்கிடையிலும் கருத்து முதல்வாதம் தன் கடைசி கட்டத்திற்கு வந்துவிடுகிறது. இதற்கு பிறகு அவர்களுடைய தத்துவ தேடலிலிருந்து ஆர்வம் கண்கூடாகவே குறைந்து விடுகிறது. படிப்படியாக அவர்கள் அற்புத சக்திகளையும் வீடு பேற்றையும் அடைய சுலபமான குறுக்கு வழிகளை தேடித் திரியத் தொடங்கினர். சில பழைய மந்திர ஜபங்களாலும் சடங்குகளாலும் அவற்றை பெற்றுவிட முடியும் என்று நினைத்தனர். இந்த முறைகளை தாந்திரிகம், தந்திர தொடர்புடையது என்று அழைக்கலாம். மேலும் அவர்கள் எல்லா விதமான தெய்வங்களையும், பேய் பிசாசுகளையும், துஷ்ட தேவதைகளையும் வழிபடும் வகையில் பல்வேறு சடங்கு முறைகளிலும் ஈடுபடலாயினர். மாயாஜால முறையில் அவற்றை தம் விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்டிப்படைக்க பூஜைகள் பயன்படும் என்றும் கூறினர். தம்மை ஆதரிப்போருக்கு எல்லா நலன்களையும் தருவதன் பொருட்டு தமது புத்த மத கோட்பாட்டுக்கு புறம்பான நாட்டில் பரவியிருந்த தெய்வம் போன்ற நம்பிக்கைகளை கண்டபடி ஏற்றுக்கொண்டனர். இந்த போக்கு சில நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்ததன் விளைவால் பௌத்த தத்துவம் மற்றும் அதன் குறிக்கோள் குறித்த மதிப்பு இழந்து அது தனித்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விட்டது. கிப்பி 11-12 நூற்றாண்டுகளில் பௌத்தர்களுக்கு நேர்ந்த உள்ளார்ந்த சீர்கேடும் அழிவும் மிகவும் அதிகமாகும். பௌத்த மதத்தின் முக்கிய கோட்பாடுகள் மறைந்து அதற்கு புறம்பான பல சில்லறை விஷயங்கள் முக்கியமாயின. இந்திய மண்ணில் பௌத்த மதம் அறவே இல்லாமற் போவதற்கு இது வழிகண்டது. இந்திய கருத்து முதல்வாதம் இத்துடன் முற்று பெற்றது என்று இதனால் கொள்ள முடியவில்லை. சூன்யவாதமும் விஞ்ஞானவாதமும் தத்துவ ரீதியாக இணைந்த பிறகு ஆதிமூலமான உபநிஷத்து கருத்து முதல்வாதம் மீண்டும் தலையெடுக்கும் நிலை வந்தது. அதற்கு மகாயானிகள் உருவாக்கியிருந்த தத்துவங்கள் பெரிதும் உதவின. கிபி 8-ஆம் நூற்றாண்டில் வடிவம் பெற தொடங்கிய இது அத்வைத வேதாந்தம் என்ற முழு வடிவத்தை பெற்றது. அதுதான் உபநிஷத்துக்களின் தத்துவமாகும். வேத அந்தம் என்பதன் பொருள் வேதங்களின் முடிவு என்பதாகும். அதுதான் உபநிஷத். பிரிவு பற்றிய மேற்கூறிய ஏற்றத்தாழ்வுகளும் மாறுதல்களும் ஒரு புறமிருக்க, அத்வைத வரலாற்றின் அடுத்த கட்டம் மகாயானிகளின் கருத்துக்கள் சேர்ந்ததால் வளம் பெற்று மேலும் மேலும் உபநிஷத்துக்களின் கொள்கைகளை முன்னேற்றுவதாகவே அமைந்தது. அத்வைதம் என்றால் இரண்டான தன்மை இல்லாதது, இரண்டாவதாக பிரம்மத்தை விட வேறு எதுவும் இல்லை என்பது பொருள். இதை ஸ்டெர்பாட்ஸ்கி மிகவும் பொருத்தமாக இப்படி கூறுகிறார். அடுத்து வந்த காலத்தில் பௌத்த சிந்தனைகளான விஞ்ஞானவாதமும் சூன்யவாதமும் விரிவாக கையாண்ட வழியில் புதிய பல விவாதங்களால் புதிய முறையில் சேர்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தன்னை வளப்படுத்தி கொண்டு பழைய வேதாந்தம் பேசப்படுவதை காண்கிறோம். அத்வைத வேதாந்தத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு முதலில் அதன் இரட்டை தொடர்பை, மகாயானத்திலும் ஒட்டிக்கொண்டு நிற்கும் அதன் இரண்டுபட்ட தன்மையை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. உபநிஷத்தை பழைய முறையில் திரிக்காமல் பின்பற்றும் ஒரு பிரிவினரால் தனிச்சிறப்புடன் சுட்டிக்காட்டப்படும் ஒரு போக்கு ஏற்கனவே உண்டு. அத்வைத வேதாந்தம் மாறுவேடம் பூண்ட பௌத்தமே என்பதுதான் அது. இப்படி சொல்வதன் முக்கியமான நோக்கம் அதற்கெதிரான பல தனித்தனி கொள்கையுடைய சிறு பிரிவினர்களுடைய உள்ளுணர்வுகளை எடுத்து கூறி அதற்கு எதிராக இயங்க வைத்து அத்வைத வேதாந்தத்தை வெல்வதுதான். உண்மையில் உபநிஷத்தை பின்பற்றும் வேதாந்தி மறைமுகமான பௌத்தனாயிருந்தால் உபநிஷத்தில் தனக்குள்ள நம்பிக்கை எனும் வேடம் பூண்ட அந்நிய மதத்தினனே அவன் என்று ஆகும். அது நிச்சயமாக தவறான விமர்சனமாகும். அவன் மகாயான பௌத்தத்திலிருந்து சில கருத்துக்களை கடன் வாங்குகிறான் என்றாலும் அத்வைத வேதாந்தம் உபநிஷத்துக்களில் ஆழமாக பதிந்திருப்பதும் உண்மையே. அத்வைதத்தை நிறுவியவர்களுள் மிகப்பெரிய ஆச்சாரியரான சங்கரர் உபநிஷத்துக்களிலிருந்தே தன் முடிவை உறுதிப்படுத்த ஏராளமாய் மேற்கோள்களை எடுத்தாளுகிறார். அது மட்டுமன்றி முக்கியமான உபநிஷத்துக்கள் பலவற்றுக்கும் விரிவுரை எழுதுகிறார். அவற்றில் இருக்கும் மூலமான பல பகுதிகளை அத்வைதத்திற்கே ஆதாரமாகவும் காட்டுகிறார். ஆனால் அத்வைதம் மட்டுமே உபநிஷத்துக்களில் இருப்பதாக கூறுவது சற்றே மிகையானதுதான். அதற்காக அவர் மறைமுகமாக
பௌத்தர்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனை அவர்கள் கையாண்டதும் தவறே என்று கூறுவதும் மிகையான ஒன்றுதான். ஆயினும் அத்வைதம் மாறுவேடம் கொண்ட பௌத்தமே என்று கூறுவதிலும் உண்மையான அர்த்தம் உண்டு. அத்வைதத்தை உறுதியாக பாதுகாக்க உதவும் சாதனங்கள் யாவும் உபனிஷத்தில்தான் உள்ளன. ஆயினும் அது உபனிஷத்துக்கள் கூறும் கருத்து முதல்வாதத்தை மட்டுமே கொண்டவையில்லை. இந்திய கருத்து முதல்வாதம் அவற்றுள் ஆரம்ப நிலையிலும் மிகச்சிறிய இளம் பருவத்திலும் தான் இருக்கிறது. வரலாற்று ரீதியில் அதற்கு பல வகை தத்துவ கருத்துக்களையும் சேர்த்து அதை ஒரு சக்தி வாய்ந்த தத்துவமாக கட்டி எழுப்பியவர்கள் மகாயான பௌத்தர்களே. அவர்களிடமிருந்து அத்வைத வேதாந்திகள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்திய கருத்து முதல்வாதத்தை மேலும் வளர்த்தனர். அப்படி செய்யும் போது அவர்கள் குறியீட்டுச் சொற்களை மாற்றி போட்டு கொண்டனர். வற்புறுத்தி கூறும் பொருள்களிலும் மாற்றம் செய்து கொண்டனர். இப்படி பார்க்கும்போது மகாயானிகளின் தத்துவமே புதிய வடிவத்தில் அத்வைதமாக வந்தது என்று கூறுவதில் நிறையவே பொருளுண்டு. இவ்வாறு அத்வைத வேதாந்திகளுக்கு இரட்டை சார்பு ஏற்படுகிறது. அவர்கள் மகாயான பௌத்தத்திலும் ஒட்டிக்கொண்டு உபனிஷத்தின் தத்துவத்திலும் ஒட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும் எனில், கருத்து முதல்வாதம் என்ற அடிப்படையில் இரண்டுமே ஒப்புடையதாக இருந்தது. மகாயானி பௌத்தர்களுடைய கருத்துக்களுக்கு உபனிஷத்துக்களின் அடிப்படையான கருத்து முதல்வாதமும் ஏற்புடையதாகவே இருக்கிறது. ஆகவே இந்த இரட்டை சார்பு சாத்தியமானதே. சூன்யவாதமும் விஞ்ஞானவாதமும் உபனிஷத்துக்களில் ஏற்கனவே சூசகமாக புலப்பட்ட கருத்து முதல்வாத அடிப்படைகளைத்தான் விரிவுபடுத்தி கூறுகின்றது. இப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் ஒரு தனிப்பிரிவினரானமையால் மேற்கூறிய தன்மையை அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள இயலா நிலை ஏற்பட்டது. இதே போலத்தான் சங்கரரும் அவரை பின்பற்றுவோரும் தாங்கள் சேர்ந்துள்ள பிரிவின் நிர்பந்தம் காரணமாக மகாயானிகளுக்கு அவர்கள் கடன்பட்டிருப்பதை வெளியே காட்ட முடியவில்லை. இவ்வகையான பிரிவுகள் எப்போதுமே இதுபோல் கடுமையாக இருந்ததில்லை என்பது ஒரு சுவையான செய்தியாகும். சாந்தாசிகர் தொடர்பாக முன்னால் இதை கண்டோம். அவர் மகாயான பௌத்தத்திற்கும் உபனிஷத்து தத்துவத்திற்கும் இருக்கும் வேறுபாடு அப்படியொன்றும் பெரிதன்று என்றும், உண்மையில் அவ்விரண்டையும் இணைத்து ஒன்றாக்கும் விஷயங்களே முக்கியமானவை என்றும் விளக்கிக் காட்டியுள்ளார். இதே போலத்தான் கௌடபபாதரும் கூறியதாக அறிகிறோம். அவர்தான் உண்மையில் முதல் முதலாக அத்வைத வேதாந்தத்தை எடுத்து கூறியவர். அவரும் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரே ஆதலால் சாந்தாசிதருக்கு சமகாலத்தவர். மகாயான தத்துவத்தில் கடைசி பிரதிநிதியான மிக்க பெருமையுடைய சாந்தாசிதர் உபனிஷத்து கருத்து முதல்வாதத்திற்கு தம் தத்துவம் மிக நெருங்கியது என்று நினைக்கிறார். அதேபோல் அத்வைதத்தை முதலில் எடுத்துக்காட்டிய பெருமை மிக்க பிரதிநிதியான கௌடபாதரும் தமது தத்துவத்திற்கும் மகாயான பௌத்தத்திற்கும் உள்ள பிணைப்பை உணர்கிறார் என்று எஸ்என் தாஸ்குப்தா கௌடபாதரை பற்றிய தமது ஆய்வில் கூறுகிறார். இப்படி கடன் வாங்கப்பட்ட கருத்துக்கள் நாகார்ஜுனருடைய காரிகை நூலில் காணும் மாத்தியமிகத்தையும் லங்காவதாரா என்ற நூலில் சேர்ந்த விஞ்ஞானவாதத்தையும் ஒத்துயிருப்பதை காணலாம். இதை நிரூபிப்பது அவசியமில்லை. கௌடபாதர் சூன்யவாதத்தையும் விஞ்ஞானவாதத்தையும் அடிப்படையாக கொண்டு அவை உபனிஷத் கூறும் பரமசத்தியத்தை நன்கு பொருத்தமாய் விளக்குவதாக காட்டியுள்ளார். அவர் ஒரு இந்துவா அல்லது பௌத்தரா என்பது முக்கியமில்லை. மாறாக அவர் புத்தருடைய உபதேசங்களையும் புத்தரையும் நன்கு மதித்து மரியாதை காட்டினார் என்பது தெரிகிறது. கௌடபாதர் அளவில் சிறிய உபனிஷத்து ஒன்றுக்கு மட்டுமே உரை கண்டார். மாண்டுக்கிய உபனிஷத்திற்கு அவர் செய்த காரிகை செய்யுள் வடிவலான உரை. அதற்கு காரணம் அளவில் பெரிய உபனிஷத்துக்களில் உள்ளவற்றில் இது பற்றிய பகுதிகள் ஆங்காங்கு குறைவாகவே இருப்பதால் தன் கருத்தை குறுக்கியும் எல்லைக்குட்பட்டும் கூறாது. விரிவாய் கூறுவதற்கு அளவில் சிறிய ஒரே உபனிஷத்து பயன்படும் என்று கருதியதுதான். மிகச்சரியானவை என்று கருதிய உண்மையை ஆழமாக வற்புறுத்தவே அவர் விரும்பினார். என்னது இத்தகையது என்று இலக்கணம் கூற இயலாததும் விரிவாக கூற இயலாததுமான விஞ்ஞானம் என்றும் சூன்யத்தன்மை என்றும் பௌத்தர்கள் ஆய்ந்துரைத்த பௌத்தர்களின் அந்த மகத்தான சத்தியம் உபனிஷத்து கூறும் யாவற்றிலும் மேலான ஆத்மா என்பதும் ஒத்துயிருப்பதை கௌடபாதர் மிகவும் தற்செயலாக போகிற போக்கில்தான் குறிப்பிட்டார். அந்த வகையில் பௌத்தர்களின் வழியில் உபனிஷத்துக்களை ஆராய அடிப்படையை அமைத்தார். கௌடபாதர் உரைத்த உண்மையை உபனிஷத்துக்கள் எவ்வளவு தூரத்திற்கு விரிவாக உறுதிப்படுத்துகின்றன என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய சீடரான பெருமை வாய்ந்த
சங்கரருடையதாக இருந்தது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்திய கருத்து முதல்வாதத்தின் வரலாற்றில் அத்வைதமே மிக பிரதானமான தத்துவமாகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், சாந்தாசிதருக்கு பிறகு மகாயான பௌத்தர்களிடம் தத்துவ விசாரத்தில் இருக்க வேண்டிய ஆர்வம் குறைந்துவிட்டதுதான். அத்வைதத்தின் பெருமை அனைத்தும் சங்கரரை சார்ந்து நிற்கிறது. அவர் கௌடபாதருடைய நேர் சீடரோ அல்லது சீடருக்கு சீடரோ ஆகிறார். கேரளத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் இந்தியாவில் நெடுந்தூர பிரயாணங்களை மேற்கொண்டு 4 சந்நியாசி மடங்களை ஏற்படுத்தினார். அந்த மடங்களின் தலைவர்களும் சங்கராச்சாரியார் என்ற பொதுவான பட்டத்தை பெறுகிறார்கள். இப்படி மடங்களை உருவாக்குவதும் புத்தரை பின்பற்றிய செயலாகும். புத்தர் இப்படி மடங்களை நிறுவியதன் மூலம் அவர் கொள்கைகளை பரப்புவதற்கு அந்த மடங்களில் தங்கிய பிட்சுக்களுக்கு பெரும் வாய்ப்பு ஏற்பட்டது. இத்தகைய பௌத்த மடாலயங்கள் மிக புகழ் வாய்ந்தவை. சங்கரர் அக்காலச் சூழலில் இப்படி மடங்களை நிறுவியது அவருடைய தனிச்சிறப்பான ஆற்றலையும் நிறுவனங்களை அமைத்து இயக்கும் திறமையையும் காட்டுகிறது. அத்துடன் அவற்றை நன்கு நடத்துவதற்கான பொருளாதார வசதிகளை திரட்டும் பண்பையும் இது உறுதிப்படுத்துகிறது. சங்கரர் எழுதிய நூல்களும் ஏராளமானவை. தெளிவும் ஓட்டமும் கொண்ட அவருடைய சமஸ்கிருத உரைநடை மிகவும் சிறப்புமிக்கது. இத்தனைக்கும் அவர் அதிக நாள் உயிருடன் இல்லை. கிபி 788 பிறந்த சங்கரர் தனது 32 வயதில் மறைந்தார். இந்தியாவின் பண்பாட்டு வரலாறு குறித்து அவருக்கிருந்த அபூர்வமான அறியாற்றலை மட்டும் வைத்து பார்த்தாலும் இந்த இளம் தத்துவவாதியின் சாதனையும் ஆளுமையும் வசீகரமும் கம்பீரமும் மிகச்சிறப்பான ஒன்றே என்று என கூறலாம். அவரை பற்றி பேசும்போது அவருடைய நிஜமான தத்துவ ஆய்வு திறமை விவாதத்திற்கு உரியதாகவே ஆகிறது. உபநிடத்துக்களை அவர் மிகவும் விளக்கமான முறையிலும் மறுபடியும் விரித்துரைக்கிறார் என்றாலும் அதில் புதிதாக மதிக்கத்தக்க சிறப்புடைய ஏதுமே இல்லை. அப்படி அவர் புதிதாக கூறுவன யாவுமே மகாயானிகளிடமிருந்து இரவலாக கொண்டவைதான். இதை மறைக்கவே அவர் பௌத்தர்களிடம் மிகுந்த வெறுப்பை காட்டுகிறார். தான் மிகவும் விரும்பி மிக்க ஆர்வத்தோடு உபதேசிக்கும் கருத்துக்களையே கூறும் பௌத்தர்களை அதே கொள்கைகளையே அவர்களும் கூறுவதாக அவர்கள் மீது பழியும் சுமத்துகிறார். அவர் பௌத்தர்களுடன் தத்துவம் பற்றி விவாதம் செய்வதில் பயனில்லை என்று வெறுப்புடன் கூறுகிறார். ஏனெனில் அவர்கள் சூன்யவாதிகளாம். ஆதாரப்பூர்வமான அறிவுக்கு மூலமாக எதையுமே நம்புவதில்லையாம். தர்க்கத்தையும் உரிய வகையில் மதிப்பதில்லையாம். அப்படிப்பட்டவர்களுடன் தத்துவ விவாதம் எப்படி நடத்துவது என்று கேட்கிறார். உண்மையில் சங்கரருடைய அடிப்படை அம்சமே அறிவு மூலங்களையும் தர்க்க யுக்திகளையும் பொதுவாக மறுப்பதுதான். சங்கரர் தமது பெருமை படைத்த மாபெரும் நூலை பிரம்மசூத்திர பாஷ்யம் ஆரம்பிக்கும் போதே பிரமாணம் அறிவின் மூலங்களான சான்றுகள் அளவைகள் எனப்படுபவை யாவுமே தான் கூறும் வேதாந்த தத்துவ ஞானத்தின் நோக்கில் பயனற்றவையே ஆகும் என்ற உறுதிமொழியுடன் ஆரம்பிக்கிறார். மேலும் வெறுப்புடனும் கோபத்துடனும் விஞ்ஞானவாதிகள் தம்முடைய தாய்மார்களையே மரடிகள் என்று கூறியதை வாதத்தால் நிரூபிக்கவும் முயலுபவர்கள். வெட்கம் கெட்டவர்கள். உணவுகளை தின்றே உயிருடன் இருக்கும் இவர்கள் உணவு என்று ஏதும் இல்லை என்று மறுப்பவர்கள் என்றெல்லாம் சாடுகிறார். ஆனால் சங்கரர் கூறும் தத்துவப்படியும் இதே முடிவுதானே ஏற்படுகிறது. அவர் கூறும் வகையில் பார்த்தாலும் தத்துவவாதிகள் உண்ணும் உணவும் உலகத்தில் உள்ள மற்ற பொருள்களைப் போலவே அழியும் இயல்பு கொண்ட அழிந்தே ஆக வேண்டிய மாயை பொய்யாக காட்டிய தோற்றம்தானே. விஞ்ஞானவாதி கூறும் நிஜத்தன்மை தவிர வேறு எதுவும் அதற்கு இல்லையே. துர்க்கனேவ் என்ற ருசிய ஆசிரியரின் நாவலில் சார்லாடன் கூறும் ஓர் அறிவுரை நினைவுக்கு வருகிறது. உன்னிடமுள்ள தீய குணங்களையும் செயல்களையும் வெளிப்படையாக கண்டனம் செய், தூற்று என்பதே அது. சங்கரர் தர்க்கத்தையோ அது தரும் நிஜத்தையோ உலகப் பொருள்களையோ யதார்த்தமான அன்றாட வாழ்க்கை பற்றிய வரையறைகளையே செய்கிறார். அவர் தன்னை கடந்து அப்பால் செல்லும் தத்துவ நோக்கில் அவை இல்லை என்றுதான் மறுக்கிறார் என்பது சங்கரரை போற்றி காக்கும் இக்காலத்து அறிஞர் இதற்கு வழக்கமாக கூறும் சமாதானமாகும். ஆனால் உண்மையை இவ்வாறு தனித்தனியே பிரித்து இரண்டாக பிரித்து கொள்வது மகாயானிகள் கண்டுபிடித்ததே. இதனை சங்கரர் கடனாக வாங்கி அவற்றின் பெயரை மாற்றியமைத்து கொண்டார். சங்கரருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு மகாயானிகளிடம் அத்வைதிகளுக்கு இருந்த பகைமை படிப்படியாக குறைந்து போய் மறைந்தும் விட்டது என்பதையும் சொல்ல வேண்டும். உதாரணமாக கிபி 12 வாழ்ந்த ஸ்ரீஹர்சர் என்பவர் அத்வைதத்தை மேலும் சிறப்பாக நிலைநாட்ட முயன்று நாகார்ஜுனரின் எதிர்மறையான தர்க்க விவாதங்களை மீண்டும் எடுத்துரைத்தும் உறுதிப்படுத்தியும் எழுதினார்.
அவர் தமது அத்வைத கருத்துக்களுக்கும் நாகார்ஜுனருடைய மாத்தியமிக கருத்துக்களுக்கும் உள்ள வித்தியாசம் மிக மிகச் சிறியது, அவ்வளவாக பொருட்படுத்த சிறப்புடையதும் அன்று என்று ஒப்புக்கொள்கிறார். குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் இயல்பாய் தமக்குள்ளேயே இருக்கும் மாயை அல்லது அவித்தியை என கூறப்படும் குற்றத்தின் அமைப்பும் அது செயற்படும் முறை போன்ற இயல்பை மேலும் விரிவாக காட்டுவதே அவரது நோக்கமாயிற்று. மாயைதான் பௌதிக உலகத்தை பொய்யாக காட்டி மக்களை ஏமாற்றுகிறது. அந்த உலகம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் நிஜத்தன்மை உடையதே தவிர உண்மையில் இல்லை என்பதே அது. இப்படி செய்யும் போதே அத்வைதிகளுக்குள்ளேயே சில உட்பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டு விடுகின்றனர். அந்த பிரிவுகளை பற்றி அவர்களே நிறைய பேசியுள்ளனர். தொகுப்புரை. முடிவாக இதன் போக்கும் வளர்ச்சியும் பற்றி தொகுத்து பார்க்க இயலும். அது முதன் முதலாக உபநிஷத்துக்களில் குறிக்கப்பட்ட ஒரு சாராரின் ஊகங்களில் சூசனையாக தெரிந்தது. அடுத்ததை சூன்யவாதிகளும் விஞ்ஞானவாதிகளும் எடுத்துரைத்தனர். அவர்கள் தங்களை மகாயான பௌத்தத்தை பின்பற்றுபவர்கள் என கூறிக்கொண்டனர். கடைசியில் அதை அத்வைத வேதாந்திகள் அழுத்தமாக பேசி சாதித்தார்கள். அத்வைதிகளுக்கு மாயாவாதிகள் என்ற பெயரும் உண்டு. அவர்கள் உபநிஷத்தை மிகவும் உறுதியாக தாங்கள் பின்பற்றுவதாக காட்டிக்கொண்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் மகாயானம் கூறிய கருத்துக்கள் ஒன்று கூட விட்டுவிடாமல் போகாது. தமது உபநிஷத்துக்களில் சேர்த்து அதை வளப்படுத்தினார்கள். இவர்கள் இருவருமே தமது தனிப்பிரிவை சார்ந்து நிற்பதால் கருத்து முதல்வாதத்தின் போக்கும் வளர்ச்சியும் புரியாமல் குழப்பமாயிருக்கிறது. இந்த போக்கு மரபான தத்துவவாதிகளிடம் இருப்பதால் இதை நாம் பிரஜையுடன் விமர்சிக்க துணையாக பின்வரும் பட்டியல் உதவும். உபநிடத்துக்கள் யாக்ஞவாக்கியர் ஜனகுமாரர் பிரஜாபதி இந்திரநாதர் அவர்களிலிருந்து மகாயானம். மகாயானத்தின் இரண்டு பிரிவு. ஒன்று மாத்தியமகர் சூன்யவாதம், அதில் நாகார்ஜுனர், ஆரியதேவர், புத்தபாலிதர், சந்திரகீர்த்தி, சாந்திதேவர் என்பவர்கள் இருக்கிறார்கள். மகாயானத்தின் இன்னொரு பிரிவில் யோகாகாரர், விஜ்ஞானவாதம், மைத்ரேயநாதர், அசங்கர், வசுபந்து, திக்னாகர், தர்மகீர்த்தி இவர்கள் இருக்கின்றனர். இவர்கள் இருவரிலும் பொதுவாக எடுத்தது சாந்திராக்சிதர், கமலசீலர், அதிலிருந்து அத்வைதம், பிறகு கௌடபாதர், சங்கரர், ஸ்ரீஹர்ஷர். இந்திய தத்துவ இயலில் நிலைத்திருப்பனவும் அழிந்தனவும் தொடரும்.